எங்கள் ஹாஸ்பிட்டலில் அதிகமாக நாங்கள் என்னென்னா முகத்தில் ஏற்படுற குறைபாடுகளை பற்றி அறுவை சிகிச்சை செய்கிறோம். முகத்தில் ஏற்படுற குறைபாடுனா நீங்கள் இப்போ ஆயிஷாவை பார்க்கலாம். ஆயிஷாவுக்கு என்ன ஆயிருக்குன்னா, அவங்க வந்து இலங்கையிலேருந்து வந்திருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்க, இது வந்து அவள் சிறிய குழந்தை இல்லை. அதாவது 1998 முதல்ல நான் சந்திக்கிறேன். 98 வரும்போது இவங்களுக்கு வந்து வாய் திறக்க முடியாமல் இருந்தது. வாய் திறக்க முடியாத மட்டும் இல்லை, முகமும் கோணலாக இருந்து, பல்லும் வாயும் கோணலாக இருக்கு. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட்ல என்ன நடந்துங்கிறது நீங்கள் வந்து அவங்க பேரண்ட்ஸே கேட்கலாம். இந்த புள்ள பிறந்து ஆயிஷா பிறந்து ஒரு கிழமையில அவங்க கடுமையான காய்ச்சல் வந்துச்சு. காய்ச்சல் வந்து இந்த இடத்துல ஒரு கட்டி, அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பதறி போயிட்டோம், என்ன செய்யலாம்னு சொல்லி ராகம ஹாஸ்பிட்டல் வந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டல், அங்கே யூனிவர்சிட்டியும் பக்கத்தில் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலில் போனோம். போனால் அவங்க சொன்னாங்க இதில் ஏதோ ஒரு ஜேம்ஸ் உள்ளுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி 21 ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி, இப்போ ஓகே, இப்போ ஃபுல் கிளியர், குணமாயிருச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு பிள்ளைக்கு பல்லெல்லாம் முளைச்சி ஒரு 5 ஆகும்போது இவன் சாப்பாடு தீர்த்துறதுக்கு பார்த்தா பிள்ளை வாய் திறக்க முடியலை. வர வர வாயும் கோணலாய் கொண்டு போகுது. ஒரு பக்கம் அப்படியே அமுங்கி அந்த ஒரு மோதம் சமமாக இல்லை. அவே எங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. பிறகு நாங்கள் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக அலைஞ்சோம். அந்த இதை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான வசதிகள் அங்கே இல்லைன்ற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. பிறகு இலங்கையில் மிக பிரபலமான ஒரு டாக்டராக டாக்டர் பாலாஜி அறிமுகமாக இருக்கிறாங்க. பிறகு நாங்கள் 1998 முதல் முறையாக இந்தியாவுக்கு வந்து டாக்டர்கிட்ட ஆயிஷாவை காட்டினோம். அவங்க அப்பா ஏற்கனவே அவங்க சொன்னபடியே ஃபஸ்ட்டு நான் 98 தான் அவங்கள சந்திக்கிறேன். 98 சந்திக்கும்போது இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு ஏற்பட்டிருந்தது என்னன்னு அவங்க அப்பா சொல்லியிருக்கலாம். அதாவது அவங்களுக்கு வந்து வலது பக்க தாடை மூட்டில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன், அந்த மூட்டில் இன்ஃபெக்ஷன் வர்றதுனால குழந்தைகளுக்கு என்ன ஆகும்னா அந்த தாடை மூட்டில் வந்து இரத்த ஓட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். இரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கிறதுனால தாடை மூட்டு எலும்பும் இந்த மேல் தாடை சாரி இந்த மண்டவோடு எலும்பும் சேர்ந்து ஃபியூஸ் ஆயிரும். இப்போ அந்த ரெண்டு எலும்பும் சேர்ந்ததுனால தான் ஆயிஷாவுக்கு வந்து வாய் திறக்க முடியாமல் ஆச்சுது, முதல் பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட்டு, நமக்கு எல்லாமே உடம்புலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தாடை மூட்டு மட்டும் இல்லை, கையில் உள்ள ஜாயிண்ட்டு, எல்லா ஜாயிண்ட்டும் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த க்ரோத்து. அந்த எலும்பு நீண்டு வரணும்னா அந்த ஜாயிண்ட்டு நல்லா இருந்தால் தான் எலும்பு வளரும். எந்த ஒரு ஜாயிண்ட்டு ரிப்பேர் ஆனாலும் திரும்ப அந்த எலும்பு சரியாக வளராது. அதனால் ஆயிஷாவுக்கு இடது பக்கம் தாடை நல்லா வளர்ந்தது, வலது பக்கம் வளரலை. ஸோ தாடை வளரானால இந்த எலும்பு ஷார்ட் ஆயிடுச்சு, அப்புறம் வாயும் திறக்க முடியல. நமக்கு வந்து இப்போ எய்ம் என்னன்னா அவளுக்கு இந்த தாடையை வளர வைக்கணும், முதல் பாயிண்ட்டு. அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், வாயை திறந்து சாப்பிட வைக்கணும். சரி, அடுத்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, அவள் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அம்மா அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஒரு தாய் என்ற முறையில் நான் மிச்சம் மனக்கவலையோடு இருந்த அந்த டைமில், 5 இருந்து நான் சாதம் ஊட்டும் போதும் சரி, இல்லை எனக்கு ரெண்டு பையன் கழிக்கிறாங்க, அவங்களோட அவங்களுக்கு சாதம் ஊட்ட நேரம் எனக்கு இவக்கு சாதம் ஊட்டே இல்லாது. ஸோ சாப்பிட்ற நேரம் எனக்கு அழுகையாக வரும். அப்போ ஆசைக்கு எனக்கு குறை பண்ணணும், ஆசைக்கு அவளுக்கு அந்த விருப்பமான சாப்பாடை என்ன என் கையால் சாப்பாடு ஊட்டையெல்லாம் போணுச்சு. இப்போ அந்த நேரம் அவைய நான் நினச்சி வேற என்ன, எனக்கு வழியே இல்லை, வேற வழியே இல்லை, இவள் என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி நான் மிச்சம் மனக்கவலையோட போராட்டத்தோட நேரம் தான். இப்படி என்ன சரி ஒரு ஏதோ ஒரு முறையில் இவளை நான் சீராக்கணும் பண்ணுறது பெண் குழந்தைன்றபடியாக அவளோட எதிர்கால வாழ்க்கை, ஒரு கல்யாண வாழ்க்கை போகிறேன், இவட முகம் அழகில்லை. அப்போ எல்லாரும் எங்கள்கிட்ட கேட்குற, நீங்கள் இப்படி வச்சு கொண்டிருக்கிறீங்களே, இது என்ன செய்கிற, ஒன்றும் செய்கிறலையான்ற நேரம் எங்களுக்கு தெரியாத வேறு விஷயம். மற்றது என் தாயண்ட முறை நான் மிச்சம் இப்போ இவங்கள்ட்ட சொல்லாத நேரங்களும் நான் அழுதுருக்கிறேன் மிச்சமாக என் மாலை பற்றி. அப்போ தான் இவன் டாக்டர் அறிமுகம் கிடச்சிச்சு. அதாவது எனக்கு அந்த 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 டாக்டரை அறிமுகப்படுத்தினோட நான் பட்ட சந்தோஷம், இந்த உலகத்தில் நான் அந்த ஒரு நிமிஷம் சந்தோஷம் வேறு ஒரு இந்த வாழ்க்கையில் நான் சந்தோஷப்பட்டதே இல்லை. இப்போ அதை விட சந்தோஷத்தில் இருக்கிறேன் நான். ஸோ இப்போ வந்து அந்த தாடை எலும்பை வளர வைக்கணுங்கிறதுக்காக முதல் ஆப்ரேஷன் செய்கிறோம். முதல் ஆப்ரேஷனில் விலா எலும்பை எடுத்து இந்த நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கலாம். இந்த ஃபோட்டோவில் பார்க்குறது என்னென்னா
தாட காதுக்கு முன்னாடி அறுவை சிகிச்சை செய்து ஓபன் பண்ணி ஜாயிண்ட்க்குள்ள போய் விலா எலும்பு ஹார்வெஸ்ட் பண்ணி அந்த விலா எலும்பு ஃபிக்ஸ் பண்றோம் ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்றோம் இப்போ விலா எலும்புடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பயன் என்னன்னா அது வந்து இந்த தாடை வந்து இந்த ஷார்ட்டான தாடையை வளர வைக்குது அது வளர வைக்கிறது சில நேரத்துல என்ன பண்ணா ಜಾஸ்தி அவள ஏன்னா நமக்கு கண்ட்ரோல் கிடையாது ஏன்னா தாடை வளரது ரெண்டு தாடையும் ஈக்குவலா வளரும் எல்லாருக்கும் முகம் அழகா இருக்கும் நம்ம குழந்தைக்கு என்ன ஆகுதுன்னா இங்க வந்து தாடையில ஜாயிண்ட்ல இன்ஃபெக்ஷன் ஆயிருது பிறந்து கொஞ்ச நாள்ல இப்ப அந்த இன்ஃபெக்ஷன் சரி செய்தாலும் இந்த விலா எலும்பு வைக்கும் போது கடவுள் தான் இதுல அதாவது தாடை எலும்பை நம்ம எடுத்து பதியம் செய்தாலும் அந்த எலும்பு வளர வைக்கணும் நாளைக்கு நார்மலான தாடை ஜாயிண்டே இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு குழந்தைக்கு ஏன் இந்த நம்ம எடுத்து போடுற எலும்பு இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கலாமே அதனாலதான் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த குழந்தையோட ஒவ்வொரு போட்டோவும் பாருங்க ஃபர்ஸ்ட் போட்டோல வந்து அவ முகம் எவ்வளவு கோணலா இருக்கு வாய் திறக்க முடியாம இருக்கு அடுத்த போட்டோல பார்க்கலாம் இப்ப நீங்க வாயை ஃபுல்லா திறந்து வைக்கிறது இப்ப வாயில பல்லுக்குள்ள உள்ள போட்டோ பாக்குறீங்க தாடை வந்து பல்லு வந்து கிராஸ்ல இருக்குது அடுத்தபடியா பார்க்கலாம் நீங்க வந்து பல்லு வந்து வாய் நேரானது இப்ப அவ ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பா வளர்ந்துட்டே வரா வளரும் போது என்ன ஆகுதுன்னா சில நேரத்துல தாடை எலும்பு ஜாஸ்தியா வளர ஆரம்பிக்குது சோ ஜாஸ்தியா வளர்ந்தா ரொம்ப ஈஸி ஒரு கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து தாடை எலும்பு ஜாஸ்தியா வளர எலும்பு ஒரு கட் பண்ணாலே சரியாயிடும் இவளுடைய இரண்டாவது அறுவை சிகிச்சை என்ன பண்ணிருக்கோம்னா இந்த தாடை எலும்பு பதியம் செய்தது ஜாஸ்தியா வளர ஆரம்பிக்கிறது நாங்க 2002ல கட் பண்ணி திரும்ப சீரமைக்கிறோம் இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா திரும்ப வந்து அவளுடைய வாய் ஓபன் ஆகி ஃபுல் மவுத் ஓபனிங்காக என்னமா வந்து இப்ப நீங்க பேஷண்டே கேக்கலாம் அவ எப்படி எப்படி ஃபீல் பண்றாங்க என் பேர் ஃபாத்திமா ஆயிஷா நான் கொழும்புல ஸ்ரீலங்கால கொழும்புல இருக்கிறேன் எனக்கு சின்னத்துல இருந்து வாய் திறக்க இல்லாத பிரச்சனையும் அந்த சைட்ல போற தாட பிரச்சனையும் இருந்தது அதை டாக்டர் எனக்கு இப்ப சீரா செஞ்சுட்டு வந்து மட்டும் இல்லாம நல்ல கொஞ்சம் சிறிதளவு கூட வாய் திறக்க மாறி செஞ்சாரன் நான் ஸ்கூல்ல படிக்கிற நேரம் சகமானவர் சாப்பிட்ற நேரம் நான் பார்த்து ஒதுங்கி போய் வேறு இடத்துல இருந்து சாப்பிட்ற பிரச்சனை இருந்தேன் படிக்க இல்லாத மாதிரி மன கஷ்டம் நீங்கள் அவங்க சொல்லுவாங்க உண்ட வாய் கோணதாக்கி நீ அங்கால போ அப்படின்வாங்க நான் அதை கணக்கெடுக்காமல் நானும் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி வந்திருக்கேன் இப்போ அதுக்கு விட வாய் நல்லா திறந்து நல்ல முகம் சீரமைப்பாக மாதிரி இருக்குது இப்போ அந்த மன கஷ்டம் ஒன்றும் இல்லை அதாவது ஆயிஷாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக நாங்கள் பல இலங்கையில் உள்ள பல பேராசிரியர்களை சந்தித்தோம் அப்போ அவங்க எல்லாம் எங்களுக்கு சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த தாடையில் இந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணேன்னு சொன்னால் அந்த இடத்துல தான் அவே மூளைக்கு போகிற முக்கியமான நரம்புகள் அந்த இடத்துல இருக்கிறதுனால அதில் ஏதாவது தவறு நடந்ததுன்னு சொன்னால் புள்ளட ஒரு பக்கம் செயலிழந்து போகலாம் கண்கள் மூடி போகலாம் வாய்கள் நிரந்தரமாக கோணல் ஆகலாம் அப்படின்ற பல பிரச்சனைகளை கிளப்புனாங்க நேரடியாக இங்கே வந்து சேர்ந்தோம் இங்கே வந்து சேர்ந்த பிறகு பார்த்தா லண்டன்லேருந்து எத்தனையோ நோயாளிகள் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத நாங்கள் கடந்த மூணு முறையும் கண்டோம் அதே மாதிரி வெளிநாடுகளிலிருந்து சுவிஸ்லேருந்து இலங்கையிலிருந்து அமெரிக்காவிலிருந்தெல்லாம் இங்கே வந்து சிகிச்சை எடுக்கும்போது எங்களுக்கு பூரணமான சந்தோஷம் ஏற்பட்டது முக்கியமாக நாங்கள் பயந்தது அந்த சைட் எஃபெக்ட் அது அந்த சைட் எஃபெக்ட் தான் பயந்தோம் ஆனால் அது எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லாமல் வெற்றிகரமாக இந்த அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது அதோடு நான் முக்கியமான ஒரு விஷயத்தையும் குறிப்பிட வேண்டும் டாக்டரோடு பேசின ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர் தன்னம்பிக்கை உள்ள ஒருவராக நாங்கள் கண்டது மட்டுமல்ல அவர் இந்த துறையிலே ஒரு முன்னணி டாக்டராக நம்பர் ஒன்னுக்கு வர வேண்டும் என்ற ஒரு தேடல் ஒரு சவாலுக்கு எப்படி முகம் கொடுத்து நாங்கள் முன்னேற வேண்டும் என்ற ஒரு துடிப்போடு செயல்படுகின்ற ஒரு இளைஞராக நாங்கள் அவரை கண்டோம் ஆகவே அவர் மீது எங்களுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை ஏற்பட்டதனால்தான் நாம் இந்தியாவுக்கு இந்த சிகிச்சைக்காக வந்தோம்